அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மருதி. இன்னைக்கு நம்ம ஒரு திரைப்படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது இப்ப சமீபத்தில் வெளியான மாமன் படத்தை பத்தி தான் உங்களை பகிர்ந்துக்க போறேன். முதல்ல அந்த படத்தோட அரசியல் பார்வை பின்னாடி பார்க்கலாம். சேலம் மாவட்டத்தை மிக அழகா மிக நேர்த்தியா வந்து ஒவ்வொரு பகுதியும் வந்து சிறப்பா காட்டிருக்கக்கூடிய சினிமாட்டோகிராஃபர் தேனி ஈஸ்வரர் இருக்கும். அது அழகா காட்சிப்படுத்திருக்க வைக்கக்கூடிய இடத்துல இருந்த மாரிசுராஜ் அண்ணன் அவர்களுக்கும் வந்து இந்த நேரத்தில் வந்து வாழ்த்து வந்துருச்சுக்கிறேன். சேலம் மாவட்டத்தில் இவ்வளோ அழகாக வந்து யாராலையும் காட்ட முடியாது. கலை பண்பாட்டுக்கு வந்து மிக எடுத்துக்காட்டு மிகப்பெரிய வரலாறு இருக்கக்கூடிய ஒரு மாநகரம் தான் வந்து சேலம். பல வருடங்களாக வந்து இங்கே திரைப்படங்கள் எதுவும் பெருசாக எடுக்கப்படலை. ஆனால் இப்போ எடுக்கப்பட்டிருக்க மாமன்னன் படம் வந்து முழுக்க முழுக்க சேலம் நம்ம சேலம் மையப்பகுதியிலையும் வச்சு நம்ம இயற்கை எழில் குஞ்சு பகுதியை மலைகளையும் கரடுகளையும் நம்ம ஜருகு மலை வந்து அந்த போகிற பாதை அந்த அந்த வியூ பாயிண்ட் மலையில் காட்டுற வியூவாக இருக்கணும் எல்லாமே வந்து பயங்கர வெறித்தனமாக வந்து நம்ம சேலத்தை காட்சிப்படுத்துவேன். அது மட்டும் இல்லாமல் முழுக்க நம்ம இரண்டடுக்கு மேம்பாலம் இதெல்லாமே வந்து அந்த அழகாக வந்து ட்ரோன் கேமரா மூலமாக ஷூட் பண்ணியிருப்பாங்க பொழுதுக்கு ரொம்ப அழகாக வந்து காட்சிப்படுத்திருக்காங்க. சேலத்தை அழகாக முதல்ல காட்சிப்படுத்தினவங்களுக்கு வந்து என்னோட நன்றியும் வாழ்த்துக்களையும் வந்து தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் வந்து பல்வேறு சீன்கள் வந்து பயங்கரமாக வருச்சு. நம்ம மாரி செல்வராஜ் அவர்களோட இயக்கத்தில் வந்து ஒரு எப்பயுமே ஒரு பொலிட்டிக்கல் பார்வையில் தான் இருக்கும். வார்த்தைகளால் சொல்லாமல் உணர்ச்சிகளால் வந்து புரிய வைக்கக்கூடிய ஒரு மாயாஜாலத்தை வந்து நெகிழ்த்திருக்காரு. அரசியல் பார்த்தீங்கன்னா சேரில் உட்காரக்கூடிய ஒரு இங்கே பல்வேறு அரசியல் இருக்குது. அதில் வந்து சேருங்கிறது மிக முக்கிய அரசியல். ஒரு மனிதனாக மனிதன் சமமாக நடத்தணும் சமமாக உட்கார வச்சு பேசணுங்கிற ஒரு அரசியல் வந்து இதில் பேசியிருக்காரு. வடிவேல் வந்து காலகாலமாக வந்து சேர்லேயே உட்காராமல் நின்றுக்கிட்டே பேசக்கூடியதை வந்து அப்பா உட்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் உதயநிதி சொல்கிற சீன்களாக இருக்கட்டும் அந்த பயங்கர புள்ளிருப்பாக இருக்கும். அந்த சேரில் உட்காரதுக்கு இவ்வளோ இங்கே வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டங்களை வந்து மேற்கொள்ள வேண்டியிருக்கிறத அந்த படம் முழுக்க வந்து காட்டியிருக்காங்க. இறுதியில் வந்து அவர் சபாநாயகர் அதாவது எந்த சேரில் உட்காரதுக்கு புறக்கணிக்கப்பட்டாரோ இந்த தமிழகத்தோட மிக உயர்ந்த ஒரு சேருன்னு சொல்லுவாங்கள்ல சபாநாயகர் அந்த சேரில் உட்காரக்கூடிய காட்சியில் வந்து பயங்கரமாக வந்து எடுத்திருக்காங்க. இதில் வந்து வடிவேலு தான் முன்னாடியே டைரக்டர் வந்து சொல்லியிருக்காரு வடிவேலு தான் ஹீரோ பண்ணுறத மாமன்னனாக வந்து வாழ்ந்திருக்காரு. ஒரு நகைச்சுவை வடிவேலை வந்து இந்த படத்தில் வந்து வேற மாதிரி நம்ம எதிர்பார்த்து போன வடிவேலு வேறையாகவும் கதையில் இருக்கிற வடிவேலு வந்து வேறையாகவும் அந்த இருக்கிறார். இதை வந்து ஒரு கதையில் வந்து மறுபடியும் வாழ்ந்திருக்காரு தான் சொல்லலாம். வடிவேலாக இருக்கட்டும் பகத்வாசி ஒரு வெறித்தனமான ஒரு நடிகர் தன்னோட கண்களை கூட நடிக்க வைக்க முடியாது அப்படின்ற திறமை கொண்ட பகத்வாசியில் வந்து பயங்கரமாக வந்து என்ன சொல்கிறதுன்னா ஒரு வில்லனை வந்து திட்டணும் அப்போதான் அந்த வில்லனுக்கான வில்லனை வந்து நல்லா நடிச்சிருக்கான் அப்படின்றது ஒரு அர்த்தம். அந்த வேலையை வந்து பகத் வாசல் வந்து செஞ்சிருக்காரு. அதனால் உதயநிதி நடிப்பும் வந்து இதில் வந்து தரமாக வந்து இருக்கு. அந்த ஏ ரகமோட இசையாக இருக்கட்டும் எல்லாமே வந்து சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. நான் ரொம்ப ஒரு வாரம் ஆச்சு படம் ரிலீஸ் ஆகிட்டு இப்போ தான் லேட்டாக தான் பார்த்தேன் எந்த ரிவியூவும் பார்க்கல. ஆனால் நாம் இந்த படத்தை பார்த்துட்டு பேசணும் அப்படின்றதுல வந்து இருந்தேன். மனிதனாக மனிதன் சமமாக நடத்தணும் சமூக நீதி நிலைநாட்டணும் அப்படின்றதுக்கு ஒரு படம் வந்து அமைஞ்சிருக்கு. ஒரே படத்துல எல்லாம் மாறிடுமா அப்படின்னா கண்டிப்பாக மாறாது. மனிதனை மனிதனை மதிக்கணும் சமநிலை சமூக சமத்துவமாக பார்க்கணும் எல்லாத்தையும் எல்லாரும் சமம் எல்லாருக்கும் ரெண்டு கை ரெண்டு கால் தான் இருக்குன்றதை வந்து இந்த படம் வந்து உணர்ந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் புதுசாக அந்த படத்தில் ஒரு என்ன பண்ணியிருக்காங்கன்னா பன்றியை தூக்கி கொஞ்சக்கூடிய சீன்களாக இருக்குது. ஒரு கதாநாயகன் பன்றி மேலே ஈர்ப்பு இருக்குது. பன்றிகளை தூக்கி பன்றிக்குட்டியை தூக்கி கொஞ்சதாக இருக்கட்டும் இந்த சீன்லாம் வந்து ரொம்ப புதுமையாக இருக்குது. எது இழிவானதோ காட்டப்படுதோ அதை வந்து மேன்மையாக காட்டுவோன்ற மாரி செல்வராஜ் கோவிலில் வந்து ரொம்ப விடாப்பிடியாக இருக்கிறத வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சு. அரசியலையும் தாண்டி இந்த படம் வந்து மிகச்சிறந்த தரமான ஒரு படமாக நான் பார்க்குறேன். மக்களும் கொண்டாடிட்டு இருக்க நேரத்தில் எல்லாரும் சமம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து இந்த படத்தில் வந்து பேசியிருக்காங்க. அது மட்டுமா சேலம் மாவட்டத்தில் இந்த படத்தை எடுத்துருக்கிறதுனால நிறைய அவங்கவுங்க கற்பனைக்கு ஏற்ற மாதிரி நிறையா கதை இது வந்து இதுனிட்டாங்க. அது அவங்கவுங்க கதைக்கு பொருத்தமாக இருக்கணும் அப்படின்றதையும் வந்து மாரிசில் வந்து எடுத்துருப்பாரோ அப்படின்ற நமக்கு ஒரு ஐயமும் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது தரமாக இருக்குது. அண்ணன் மூன்று பேருக்கும் கீர்த்தி சுரேஷாக இருக்கட்டும் அண்ணன் உதயநிதியாக இருக்கட்டும் வடிவேலாக இருக்கட்டும் பகத் வாசிலாக இருக்கட்டும் டைரக்டர் மாரி செல்வராஜாக இருக்கட்டும் ஏஆர் ரகுமானாக இருக்கட்டும் எல்லாரும் அவங்க தேனீஸ்வரர் ஒளிப்பதிவு பண்ண தேனீஸ்வரர் இது எல்லாரும் வந்து தங்களுடைய பணிகளை வந்து மிக சிறப்பாக செஞ்சுருக்காங்க அப்படின்றதுல இந்த படத்தின் மூலமாக வந்து தெரியுது. கட்டாயம் மாமன்னன் சமத்துவம் பேசுகிற மகத்தான ஒரு திரைக்காவியம். நன்றி வணக்கம்.